அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, நாம் இம்முறை பரீட்சை எழுதக்கூடிய 18 ஆல் சிலபஸ் மாணவர்கள், அதே போல் 19-20 பேட்ச், இவங்களுக்கு மாணவர்கள் ஒரு இறுதியான சந்திப்பாக இருக்கட்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன். இதில் மாணவர்களே, நாம் பொதுவாக ஆழமான கஷ்டமான வினாக்களுக்குரிய பயிற்சிகளை அநேகமாக நாங்கள் இடைப்பட்ட சந்திப்புகளில், அதே போல் லாக்டவுனுக்கு முன்னமே நாம் செய்து முடிச்சிட்டோம் என்னுடைய மாணவர்களுக்கு. இதை விட்டு மாணவர்களே, மிக இலகுவான வினாக்கள் இவ்வளோ இருக்குது. ரசாயனவியலில் மிக இலகுவான பல எம்சிக்கு வினாக்களும் இருக்கத்தான் செய்யுது. எல்லாம் கஷ்டம்னு சொல்லி இல்லை. இந்த இலகுவான வினாக்களை வழக்கமாக பல மாணவர்கள் ஸ்ட்ரக்சர் இசை பிளவிடுறது, அதில் கூடுதலாக எம்சிக்கில் ஆகும் இலகுவாக்கிறது, அது செய்யலாம் நிலைப்பாட்டில் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறீங்க. அதனால் ஒன்று நாங்கள் அதில் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எம்சிக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லும்போது 20 புள்ளிகள், ஏன்னா 20 பிரிக்க 1 mark ஒவ்வொரு எம்சிக்கு. இதே போல் மாணவர்களே, நாங்கள் ஸ்ட்ரக்சர்ஸில் கூட சில முக்கியமான இடங்கள் இருக்குது. ஆகவே நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் கல்முனையில் 25 செவ்வாய்க்கிழமை மாணவர்களே 8-5 வரையில் ஒரு வகுப்பு நாங்கள் எடுக்கலான்னு பார்க்குறோம். வின்னஸ் காலேஜில் மொத்தமே ஹிலால் சார் நம்பரும் இருக்குது, நீங்கள் டைம் வேலை பார்த்துக்கலாம் மாணவர்களே. அதை விட இது எங்களுக்கு தெரியும், சாயந்தரம் வருது கல்முனை மெயின் ரோட்டில் இருக்குது இந்த இடம், அந்த ஆசிரி லெபரட்டரிக்கு நேர் முன்னால் இருக்குது. சரி, இதில் மாணவர்களே நம்ம இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை காலையில் இப்படி ஒரு நேரம் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். இதில் நாங்கள் திரும்பவும் சொல்ல, நாங்கள் சொல்ல செய்ய போகிறது மிகவும் இலகுவான வினாக்கள். நீங்கள் வரக்கூடிய மாணவர்கள் எவரும் சகல மாணவர்களும் அங்கே பங்களிக்கலாம். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சகல இருக்கும் இல்லை, ஆழமான பிரச்சனையான பகுதிகளில் இலகுவான வினாக்களை பற்றி நான் கதைக்க போகிறோம். எனவே இது சகலருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாணவர்களை ஏதாவது நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் ஏதோ எங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு எதிர்பார்க்கணும். இந்த சந்திப்பு ஏன்னாக இலகுவான முக்கியமான விடயங்களாக இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு புலவிடக்கூடிய பகுதியில் தான் நாங்கள் அதில் கதைக்க போகிறோம். சரி, இது மாணவர்களே அதே போல் கண்டியில் என்னோட கண்டி மாணவர்களுக்கு நாம் 27 இன்ஷால்லாம் 27 வியாழக்கிழமை அதே போல் காலையில் 8-5 நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் அகாடமியில் ஏதும் தகவல் தேவைன்னு சொன்னால் வெளி மாணவர்கள் தூரெடுத்து மாணவர்கள் வருவீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தகவலை நீங்கள் பெற்றுக்கலாம். இதே போல் மாணவர்களே இந்த ட்ரிங்கோ பெடிக்கலோ போதும் மாணவர்கள் வருவீங்கன்னு சொன்னால் இந்த ஹிலாசர் இடம் கல்முனை டவுனுக்கு நெருக்கமாக இருக்குது, சாயந்தரம் பக்கம். நீங்கள் சுடன் தொடர்பு கொண்டு அந்த இடத்தை சரியாக நீங்கள் விளைவிக்கலாம், பிரயோசனமாக இருக்குது. சரி, இவ்வாறு மாணவர்களே நாம் இதில் நாங்கள் செய்ய போகிறது கண்டி கல்முனை இரண்டிலே நான் சொல்லிட்டேன். இவ்வாறு இலகுவான விடயங்கள் நீங்கள் வரும்போது மாணவர்களே பாஸ் பேப்பர் இந்த பாஸ் புக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தாலும் பிரயோசனமாக இருக்கும். 2019 இருந்து அப்படி பின்னுக்குள்ளது அதில் உள்ள சில முக்கியமான விடயங்களுடைய மாணவர்களே இந்த நாட்கள் நான் சந்தித்த சில மேலதிக விடயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டால் நல்லதுன்னு எதிர்பார்க்குறேன். அநேகமாக இது எங்களுக்கு ஒரு இறுதி ஒரு நாள் வகுப்பாக இருக்கலாம் என்று நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு மேலே உங்களுக்கு அவசியப்படாது. ஏன், இது ஆகஸ்ட் மாதம் 20, அதே போல் உங்களுக்கு அக்டோபர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாணவர்களே. அதனால் அந்த சந்திப்பில் உங்களுக்கு சில விடயங்களையும் நான் சொல்லிவிடலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் 14.1 அதாவது உங்களோட இண்டஸ்ட்ரியல் பாதையில் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி 14.2 சூழல் மாஸ்டர். இந்த பல மாணவர்களே சில முக்கியமான இரண்டு தலைப்புகளுக்குள்ளே நாளைக்கோடு மூன்று வீடியோக்கள் உங்களுக்கு வரலாம் போல் இருக்குது. அதில் மாணவர்களே நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த 14.1 ஒரு மூன்று வீடியோக்கள் நான் இன்றைக்கி அநேகமாக யூடியூப்பில் பதிவேற்கலான்னு எதிர்பார்க்க மாணவர்களே கவனம் யூடியூப்பில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, உங்களால் எடுக்கலாம். அவை அநேகமாக இன்றைக்கு வெள்ளி இல்லை சனிக்கிழமை காலையில் மாணவர்கள் இது உங்களுக்கு கிடைக்கும். எவ்வாறு பெற்றுக்க பாருங்கள், பிரயோசனமாக இருக்கும். இது 14.1 தியரிக்கான ஒரு ரிவிஷன் பகுதியாக இருக்கும். அது இதே போல் மாணவர் 14.2 ஒரு முக்கியமான பகுதியும் இன்ஷால்லாஹ் நான் இன்றைக்கு வாய்ப்பு இருக்காது எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வாரம் அல்லது அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம் போல் ஏதோ நான் செய்துவிட்டேன், மிகவும் பிரயோசனமாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் வரும் மாணவர்கள் அதை எதிர்பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடப்பரப்பை அது காப்பண்ணும். 14.2 சொன்னேன். சரி மாணவர்களை, அடுத்தது ஒரு முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லிக்கணும். எங்களோட விசேட மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், 2022 பேட்ச் பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு 5.5 மாதம் லாக்டவுன் காலம்
அவங்களோட சிலபஸ் ஒரு நெருங்குது. ஆனால் 21 பேஜை பொறுத்த மாணவர்களே போன வருடம் 2.5 மாதம் ஏப்ரலில், இந்த வருடம் மார்ச்சிலிருந்து 5.5 ஒரு 8 மாதம் போல் அவங்களுக்கு சிலபஸில் ஒரு இறுக்கம் நெருக்கமாக இருக்குது. பொதுவாக தெரியும் 20 பேஜ் எக்ஸாம் போகிற பேஜ் இதுக்கு முன்னே மாணவர்களுக்கு தெரியும். பொதுவாக எந்த பிரச்சனையும் இறைவனர்களால் இல்லாத காலத்தில் கூட நீங்கள் உரிய காலத்தில் சிலபஸ் முடிக்கிறீங்க இல்லை. இந்த மன வேதனை நிச்சயமாக இந்த ஒரு எக்ஸாம் எழுத போகிற மாதிரி பேச்சு. இதே போல் 1918 இதை எங்கள்கிட்ட டைம் மீடியம் ஒரு பழக்கமாக மாறிட்டுது. எப்படி சிலபஸ் முடிக்கிறதாக ஜனவரியில் பேப்பர் முடிக்கிறதா சொல்கிறது, ஆனால் கடைசியில் ஆகஸ்ட் எக்ஸாம்ஸை நான் ஜூன் ஜூலையிலும் தியரி படிக்கிறீங்க. இது மாணவர்களே உண்மையில் உங்களுக்கு தெரியும், உங்களோட உள்ளம் சொல்லும். இந்த மாதிரி எக்ஸாம் போகக்கூடிய மாணவர்களுக்கு உங்களோட உள்ளத்தில் உள்ள கவலை உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. என்னதான் மாணவர்கள் நாங்கள் இதுக்கு இந்த முறை விசேடமாக எல்லா வகையிலும் மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலம், அதே போல் உள்ளத்தால் தாக்கப்பட்டிருக்க இந்த காலம், மாணவர்கள் கூட இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் குலம், மிக்க அனுபவம் உள்ள தெளிவான ஆசிரியர் குலமுடன் இன்ஷாலா நாங்கள் கண்டி கண்டி கல்முனையும் மையமாக கொண்டு, கண்டியும் கல்முனையும் மையமாக கொண்டு 21 பேட்ச் மாணவர்களுக்கு இன்ஷாலா எதிர் வரக்கூடிய மார்ச்சுக்கு முன் அனைவரும் பிப்ரவரி என்றுடன் இன்ஷாலா சிலபஸ் முடியக்கூடியதாக ஒரு 7 மாத பாடத்திட்டம், 7 மாதங்களுக்குள்ள முழுமையான சிலபஸ் முடிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கோம் மாணவர்களே. இது 21 பேட்ச் மாணவர்களுக்கு கண்டியிலும் கல்முனையிலும் இதில் 2 இருப்பாங்க உண்டு. பாடசாலை போகக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு எவ்வாறு 80% பாடசாலைக்கு போய்கிட்டு சிலபஸ் முடிக்கலாம், அதே போல் பாடசாலை போகாத தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக மாறக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வழிகாட்டலை நான் செய்கிறேன். அது மட்டுமல்ல இதிலும் உங்களுக்கு தெரியும் 21, 22 இரண்டு பேச்சு மாணவர்களும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக மாறலாம், அதுக்குரிய வழிகாட்டலை நான் செய்ய போகிறேன். சிறு மாணவர்களை இதில் நான் சிறுமாக சொல்ல வந்தது 21 பேட்ச் மாணவர்களுக்கு இன்ஷால்லா பிப்ரவரியுடன் வரக்கூடிய பிப்ரவரி முடிவுடைய சிலபஸ் முற்றாக முடியக்கூடிய அமைப்பில் மிகச்சிறந்த அனுபவம் உள்ள ஆசிரியர் குலாமுடன் நாங்கள் அநேகமாக இன்ஷால்லா வாரத்துடன் இந்த மாத இறுதியிலிருந்து வகுப்புகள் ஆரம்பிக்க உள்ளோம். இது நான் சொல்ல வழிகிட்டது 20 பேட்ச் விசேடமாக முதலாம் முறை எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள். இந்த முறை உங்களுக்கு தெரியும், நீங்கள் முறையாக படிக்காமல் ஏதோ ஆன்லைன் கிளாஸுகளை வெறும் படத்தை பார்த்து நேரத்தை வீணாக்கிட்டீங்க மாணவர்கள், உங்களோட சிலபஸ்கள் பல பாடங்களை ஏறக்குறையாக இருக்குது. அவரான மாணவர்கள் எக்ஸாம் முடிய நீங்கள் உங்களுக்கு அக்டோபர் எக்ஸாம் சால முடிவடையும் போது உடனே நீங்கள் 21 உடன் சேர்ந்து அன்னையும் உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஒரு 3 நாட்கள் தான் உங்களுக்குரிய பாடம் நடக்கும். ஏனைய நாட்களில் எக்ஸாம் அவரான விடயங்கள் தான் இருக்குது. இதில் மாணவர்கள் இந்த 3 நாள் மட்டுமே பங்கேற்றால் முழுமையான பாட சிலபஸை இன்ஷால்லா அவங்களுக்கு பிப்ரவரி முடிவடைய முன் முடிக்கலாம். அதுக்கான ஒரு அமைப்பு தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் நல்ல ஒரு டீச்சர்ஸ் ஒரு டீமுடன் சேர்ந்து. இதில் மாணவர்களை நான் சொன்ன திரும்பவும் சொல்கிறேன், 20 பேட்ச் மாணவர்கள் எக்ஸாம் முடிவடைய எந்த ஒரு கவலையும் படாமல் நீங்கள் அதில் சேர்ந்தால் அதை நீங்கள் இலங்கையில் எங்கே இருந்தாலும் அங்கே நீங்கள் வந்து ஒரு வெள்ளி சனி இரவு 2 இரவுகள் தங்கினால் அது தங்கக்கூடிய சகல ஏற்பாடுகளும் நாம் செய்கிறோம் கண்டியில், அதே போல் கல்முனையில். தூர் எடுத்த மாணவர் புலநர்வு அன்றாதபுரம் போனியா அதே போல் ட்ரிங்கோ அவங்களோட வசதி புலமான இந்த மாணவர்கள் போய் தங்கலாம். தங்கி அந்த 2 நாள் 2 இரவுகள் நீங்கள் அங்கே தங்குறது மூலம் உங்களை முழுமையான சிலபஸை முடிச்சுக்கிட்டு மாணவர்களை பேப்பரையும் செய்துக்கிட்டு நீங்கள் முழுமையாக மாறிச்சுட்டு உங்களோட வீட்டில் போய் நிம்மதியாக அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகலாம். இதை நான் சொல்கிறது இந்த முறை தன்னம்பிக்கை இழந்து ஏதோ கடமைக்காக எக்ஸாமுக்கு போகக்கூடிய மாணவர்கள் நான் சொல்கிறேன். அதைரியப்படங்க மாணவர்களை தைரியப்படங்கள், அதுக்குரிய ஏற்பாட்டை இன்ஷால்லா இவ்வளோ நாம் செய்ய முயற்சிக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் இன்ஷால்லா இந்த வாரம் நான் பேரண்ட்ஸை நாங்கள் சந்திக்கிறோம். 21, 22 பேட்ச் மாணவர்கள் கண்டியில் அதே போல் கல்முனையில் இந்த பேரண்ட்ஸ் சந்திப்பிட மாணவர்கள் ஒரு டைம் டேபிளும் நாங்கள் அமைக்க போகிறோம். அந்த டைம் டேபிள் இருந்து தான் இன்ஷால்லா இதை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இது எல்லா இலங்கையில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டி கல்முனையை மையமாக்கணும் மாணவர்களே. 20 பேட்ச் மாணவர்கள் எக்ஸாம் முடிவடைய அதைரியப்படாமல் நீங்கள் முழுமையாக பங்கேற்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையான சிலபஸை நீங்கள் முடிச்சுக்கலாம். அதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு முழுமையான சிலபஸ் முடிக்கிற மட்டுமில்லை பேப்பர் ரிவிஷன் அவ்வளோ முடிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மார்ச் அளவில் திரும்ப வீட்டில் போய் நிம்மதியாக படிக்கலாம். ஏதோ தைரியமாக இந்த முறை எவருமே எக்ஸாம் விட்ரா பண்ணாதீங்க மாணவர்களே, தயவுசெய்து எக்ஸாம் செய்யுங்க. ஏன்னா பல மாணவர்களுக்குள்ள இந்த முறை எக்ஸாம் செய்யலாதன்னு ஒரு அதைரியம் இருக்குது. ஏன்னா இந்த செய்ய வீணாக்காதீங்க, முழுமையாக போய் எக்ஸாம் எழுதுங்க. இறைவனர்லால் ஏதோ ரிசார்ஸ்வர் இருக்கட்டும், அது இருக்க உடனடியாக படிக்க துவங்க. எக்ஸாம் முடிவடைய உடனே படிக்க துவங்க. படிக்க துவங்கினா மாணவர்கள் உங்களுக்குரிய சகல வழிகாட்டலும்
மிக பொருத்தமான மிக சிறந்த ஆசிரிய வழிகாட்டல இன்ஷாலா நாங்கள் செய்வோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த தொடர்பு இலக்கங்களுடன் தொடர்புலேருந்து உங்களுக்கு முழுமையான தகவல்களை காலப்போக்கில் பெற்றுக்கலாம். நல்ல மாணவர்களே, நான் சொன்ன போல் இந்த நாட்களில் அந்த சந்திப்பு இந்த இரண்டு நாட்களும் ஒரு வியாழன் கண்டியில் இந்த செவ்வாய் கல்முனையில் இந்த முறை படித்து எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கிய சந்திப்பாக இருக்குது. மாணவர்கள் நான் சொன்ன போல் பாச புக்குடன் வாங்க, நான் சில மேலதமான வினாக்களும் உங்களுக்கு தந்த நேரத்தில் நான் காய்ச்சி முடிக்க பார்ப்போம். நல்ல மாணவர்களே, நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.